வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துருக்க பைக் ட்வெண்ட்டி நான் அவங்க கார்த்தி இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் நேத்ராலை பல்சர் சீரீஸ் வந்து ஒரு வேர் லெவல் சீரீஸ்ன்னு சொல்லலாம் அதில் என்எஸ்ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேல்ஸில் இருக்க பைக்னு சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பஜாஜ் சைட்லேருந்து என்எஸ்எர்எஸ்க்கு வந்து ஒரு அப்டேட் வர போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எஸில் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் இருக்குது ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் இருக்குது இது ரெண்டு பைக்கும் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர் மதியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு உள்ள வண்டினே சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பைக்கை வந்து ஒரு அப்டேட் விட்றாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி அது என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டிக்குமே டூ அப்டேட் வந்து விட்றாங்க இன்ஜின் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சிசில் வந்து அப்டேட் பண்ணி இந்த டுவெண்ட்டி டுவெண்டி வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க பஜாஜ் பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து என்எஸ்ன்னு சரி ஆர்எஸ்ன்னு சரி கேடிஎம் டியூக் டூ ஹண்ட்ரடோட இன்ஜினை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து என்எஸ் டூ ஃபிஃப்டிலையும் சரி ஆர்எஸ் டூ ஃபிஃப்டிலையும் சரி அவங்க வந்து அந்த கேடிஎம் டூ ஃபிஃப்டியோட இன்ஜினை தான் வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்த வண்டியோட இன்ஜின் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது சிசி சிங்கிள் சிண்டர் ஃபோர் வால் ஃபோர் ஸ்ட்ரோக்கு லிக்விட் கூலிங் இன்ஜின் தராங்க அடுத்த வண்டியோடய பவர் அண்ட் டார்க் வயசு பார்த்தோன்னா பவர்னு பார்த்தோன்னா இருபத்தெட்டு பிஹெச்பி மேக்ஸ் பவரும் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு மேக்மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அடுத்து வந்து ஒரு மேஜர் சேஞ்சு தராங்க அது என்னென்னு பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து பஜாஜ் சைட்லேருந்து ஒரு அப்டேட் தராங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கன்சோலாக வந்து தராங்க ஏன்னா என்னும் சரி ஆர்எஸ்லையும் சரி ஆரம்பேருந்து அந்த ஒரே டிசைனை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க டாமினரில் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு டிஜிட்டல் கன்சல்ட் இருக்கோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்எஸ் டூ ஃபிஃப்டிலேயும் சரி ஆர்எஸ் டூ ஃபிஃப்டிலையும் சரி அவங்க தர மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் கன்சல்ல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய என்எஸ்லையும் சரி ஆர்எஸ்லையும் சரி ஒரு கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்து தரல அதை பார்த்திங்கன்னா இந்த டூ ஃபிஃப்டி சிஸில் வந்து அவங்க வந்து ஒரு கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் வந்து தர மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து இதில் இருக்குன்னு இருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபோனை வந்து பைக்கோட வந்து பேர் பண்ணிக்கலாம் டேர்ன் பை டர்ன் நேரிஃபிகேஷன் இதுவுமே வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேலில் தர மாதிரி சொல்லியிருக்காங்க என்எஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப் தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து அவங்க தரல அதே ஆலஜன் செட்டப்லேயே தான் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த என்எஸ் டூ ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி செட்டப் தான் தர மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து வண்டிக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம் பஜாஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அப்டேட் விட்டாங்க என்எஸ்க்கும் சரி ஆர்எஸ்க்கும் சரி ஒரு கலர் அப்டேட் விட்டாங்க அது வந்து ஒரு சொதப்பல் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கலர் ஃபினிஷே பிடிக்கல அந்த வீலேயும் சரி அந்த ஃப்ரேமில் கொடுத்த அந்த கலர் காம்பினேஷன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் மேலே ஐ கார்டு கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குவாங்க கமெண்ட்லேயே நிறைய பேர் சொல்லிட்டுருப்பாங்க ப்ரோ நான் வந்து என்எஸ் தான் எடுக்கணுன்னு தான் இந்த கலர் அப்டேட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல பழைய கலர் வருமானால் நிறைய பேர் இன்னும் கேட்டுட்ருக்காங்க அதுக்கு வந்து வர்ற மாதிரி தான் பேச்சு போயிட்டுருக்கு அதை பற்றி முழுசாக தெரிஞ்சால் ஒரு வீடியோ போடுறேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த தப்பை வந்து இதில் செய்ய மாட்டாங்க தான் நினைக்கிறேன் இந்த டூ ஃபிஃப்டி சீஸில் ஏன்னா வந்து அவங்க நியூ கலர்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு வந்து கட் பண்ணிட்டாங்க சூப்பர் மோட்டை ஏபிஎஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க டியூ கேடிஎம் டூ ஃபிஃப்டியில் இருக்கிற மாதிரி அந்த சூப்பர் மோட்டை ஏபிஎஸ்ஸையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷனையும் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்லேயும் சரி என்எஸ்லையும் சரி அவங்க வந்து தரல ஏன்னு பார்த்தீங்கன்னா காஸ் கட்டிங்காக வந்து அவங்க தரலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்எஸ் டூ ஃபிஃப்டிக்கு வந்து டேரக்ட் காம்படிஷனாக எதுலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூக் டூ ஃபிஃப்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எமாவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜி டூ ஃபைவ் இருக்குது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்எஸ்க்கு வந்து டேரக்ட் காம்படிஷனே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து சுசிக்கி ஜிக்ஸர் டூ ஃபிஃப்டி தான் இவன் வந்து டேரக்ட் காம்படிஷன் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓண்டாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிபிஆர் டூ ஃபிஃப்டி வந்து இருக்குது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்க்கு வந்து ஒரு டேரக்ட் காம்படிஷன்னே சொல்லலாம் ஃபைனலாக வண்டியோட பிரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்எஸ் டூ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஒன் பாயிண்ட் செவன் குள்ள வந்து எக்ஸோ ரூம் பிரைஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் பாயிண்ட் நைன் டூ டூ லேக்ஸ்க்குள்ளே வந்து எக்ஸோ ரூம் பிரைஸ் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மறக்காம நம்ம சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழப்பத்தில் இருக்க பெல் ஐக்கினை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்